ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நவம்பர் மந்த் பெஞ்ச மலையில் எல்லா இடமும் ஒரு ஒரே தண்ணியாக இருக்குது. இந்த மாதிரி மலையெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். எல்லா இடமும் தண்ணி இதாகி மக்களுக்கு ரொம்ப நிறைய பாதிப்பு. எங்களுக்குமே ஃபார்ம் வந்து இந்த மாதிரி நிறைய வெள்ளப்பெருக்கு வந்து ஃபார்ம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். ஃபார்முக்கு போகிற வழியில் இந்த மாதிரி இப்போ ஃபார்முக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி போகிற வழியில் எல்லாம் ஆறு, அப்புறமா குளம், நிறைய குளம், ஆறு, அப்புறமா வயல்வெளிகள் அப்படின்ட்டு நல்லா சூப்பர் சூப்பராக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இதுதான் பழைய ஆறு. இந்த ஆறு தான் எங்கள் ஃபார்ம் பின்னாடியும் வருது. இந்த ஆறிலிருந்து எல்லாம் நிறைய தண்ணி வந்து அப்படி தான் எங்கள் ஃபார்மும் நிறைய ஃபார்முக்குள்ளே நிறைய தண்ணி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். எங்கள் ஃபார்ம் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வீராணமங்கலத்தில் இருக்குது. இறைச்சிக்குளம் அதெல்லாம் தாண்டி போகணும். நம்ம இப்போ அங்கே போகிறோம். போய் ஃபார்ம் வந்து எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஃபார்ம்னால் நாங்கள் அங்கே வந்து கோழி பண்ணை, அதான் அந்த ஃபார்ம் தான் அங்கே இருக்குது. எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்ட்டு போய் பார்க்கலாம். நான் வந்து வெள்ளம் எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறதையும் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறமா ஃபார்ம் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குங்கிறதையும் நான் வீடியோ போடுறேன். இதான் அந்த ஊர். இதை தாண்டி தான் அங்கே உள்ளே போகணும். இந்த மழை பெஞ்சதில் இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே ரோடே தெரியல கம்ப்ளீட்டாக. தண்ணி வந்ததில் ஃபுல்லாகவே அப்படியே மூழ்கிடுச்சு. நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும். ஏன்னா இந்த சைடு இந்த தோப்பில் இருக்கவங்க போட்ட அந்த வேலி எல்லாமே அப்படியே டேமேஜ் ஆகிருக்கு. இந்த சைடு எங்கள் ஃபார்ம் மட்டும்தான் இருக்குது, மீது எல்லாமே வயல், தோப்பு அந்த மாதிரி இருக்குது. நம்ம ஃபார்ம் கிட்ட வந்துட்டோம். எங்கள் ஃபார்ம் முன்னாடி இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஓடல் போகுது. இதுலேயும் தண்ணி, இது எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டாக மறைஞ்சிடுச்சு. ஓடல் இருக்கிறதுக்குள்ள அடையாளமே இல்லை. இந்த சைடு இந்த ரோடெல்லாம் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த வெள்ளப்பெருக்கு வந்ததில் தான் இந்த ரோடு அப்படியே கொஞ்சம் அப்படியே காணாமே போயிடுச்சு. இதில் நாங்கள் வந்து ஒரு ரூம் மாதிரி கட்டியிருக்கோம். எல்லா திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக ரூம் கட்டியிருக்கோம். இதுதான் எங்கள் ஃபார்ம் என்ட்ரன்ஸு. இதுதான் எங்கள் ஃபார்ம் என்ட்ரன்ஸ். அதில் ஒரு சின்னதாக பில்டிங் இருக்குது. அப்புறமா ஒரு மூணு ஷெட்டு இருக்குது. அதில் இந்த சைடு என்ன இந்த சைடு இருக்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஷெட்டு தான் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. இது கூட பரவாயில்ல, அந்த ரெண்டு ஷெட்டும் ஓகே, ரொம்ப டேமேஜ் இல்லை. அது இப்போ தான் நாங்கள் போட்டிருக்கோம், அதனால் அது வந்து ரொம்ப டேமேஜ் இல்லை. இது தான் ரொம்ப டேமேஜாக இருக்குது. வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒன்றும் தெரியல. நான் இப்போது இந்த ஃப்ளட் வெள்ளப்பெருக்கான அந்த வீடியோ போடுறேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. ரொம்பவே தண்ணி வந்திருக்கு. ரோடெல்லாம் ரொம்ப தெரியவே இல்லை. அங்கே பின்னாடி இருந்து தான் எல்லா தண்ணி பின்னாடி இருந்தோம். அந்த சைடில் இருந்து ஃபுல்லாக இந்த தோப்புக்கு எங்கள் தோப்புக்கு அடுத்து அந்த சைடில் இருந்து ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வந்து ஃபுல்லாக இதாகிடுச்சு. இதில் இருந்த ஓடலெல்லாம் காணவே இல்லை, அப்படியே மறைஞ்சிடுச்சு. இந்த ஃப்ளட்டு வந்த அன்னைக்கு நவம்பர் 12 இந்த வருஷம்தான். இந்த வருஷம் நவம்பர் 12 வந்து இவ்வளோ ஃப்ளட் ஆச்சு. மார்னிங் வந்து ஒன்றுமே இல்லை. 1:00 தாண்டி கொஞ்சமாக தண்ணி வர ஆரம்பிச்சு, இவ்வளோ இல்லை, கொஞ்சமாக தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா ஒரு 1 hour ஃபுல்லாகவே ரொம்பவே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமாவும் நிறைய தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. நைட்டு ஃபுல்லாக வந்துச்சுன்னு சொன்னாங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் பயமாகவும் இருந்துச்சு. ஃபார்முக்கு ஷெட் ஏதாவது போயிருமோ அப்படின்ட்டு தான் நாங்கள் நினச்சோம். ரொம்பவே பயமாக தான் இருந்துச்சு. இந்த ஃபார்ம் பின்னாடி அந்த பழையாறுன்னு அங்கே காமிச்சல ஃபால்ஸ் மாதிரி அதுதான் ஓடிச்சு. அது வழியாக தான் நிறைய தண்ணி வந்திருக்கு. இந்த பில்டிங் பின்னாடி இருக்கிறது தான் ரொம்ப ஃபால்ஸாக வருது. அதனால தான் இந்த ஷெட் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன்.
இது வந்து வெள்ளப்பருக்கான நவம்பர் 12. அதுக்கப்புறமா அடுத்த நெக்ஸ்ட் டே போய் பார்த்தாங்க, ரொம்பவே டேமேஜ் ஆகிருந்துச்சு. உள்ள ஓடு, அதுக்கப்புறமா சைடில் கட்டியிருந்த கல் எல்லாமே நகண்டு போயிடுச்சு. அது வழியாக நிறைய அதில் அந்த வழியாக நகண்ட வழியாக அந்த நிறைய திங்ஸையும் தண்ணி வந்து இழுத்துட்டு போயிடுச்சு. நிறைய ஓடெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. உள்ளே உள்ள மண் எல்லாமே அரிச்சிட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து ஃப்ளட்டான ஒரு 3 வாரம் கழித்து எடுத்திருக்கோம். தண்ணியெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும், நல்லாவே டேமேஜ் ஆகிருக்கு. பாதி ஓடெல்லாம் காணோம், அதுக்கப்புறமா நிறைய ஓடு நகர்ந்துருக்கு. இது வந்து ஃப்ரண்ட் சைடு. அங்கே பின்னாடியும் அங்கேயும் நான் உள்ளே போய் எடுக்கலை, லாக்காக இருக்குது, அதனால் உள்ளே எடுக்கலை. ஃப்ரெண்ட்லேருந்தே நான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்கு. சைடில் கட்டியிருந்த கெட்டு எல்லாமே நகண்டு போச்சு. சில இடத்துலலாம் இந்த இடத்துலலாம் தண்ணி ஃபோல்ஸாக இருந்திருக்கும், அதில் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. இனி ஷெட்டு வெளியே எப்படி டேமேஜ் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு அந்த பழைய அறையும் நம்ம பார்த்துடலாம். இது வந்து வெளி சைடு, பார்த்தாலே தெரியுது கல்லெல்லாம் நகண்டுருக்குது. இனி அந்த சைட் போய் பார்க்கலாம். இங்கே இந்த இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இந்த வாழை மரம் பக்கத்தில் கீழே பார்த்தீங்கன்னா, இதிலலாம் மண் எதுவும் எல்லாம் மண்ணெல்லாம் போட்டு நிரம்பியிருந்து இப்போ அதில் மண்ணை எதுவுமே காணலை, எல்லாமே அரிச்சிட்டு போயிடுச்சு. அதே போல் நிறைய நமக்கு பார்க்க தெரியல, ஆனால் நிறையவே டேமேஜ் ஆகிருக்கு. நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக நிறைய மண் அப்படியே அரிச்சிட்டு போயிடுச்சு. நான் இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா உள்ள மண்ணே இல்லைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல. நல்ல வேளை ஃப்ளட்டு வரும்போது கோழி எதுவுமே இல்லை. கோழி இருந்திருந்துன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். கோழி அதுக்கு முன்னாடியே நாங்கள் எடுத்துட்டோம், அதனால் கோழி எதுவும் இல்லை. இந்த மாதிரி திங்ஸ் தான் டேமேஜ் ஆகிருக்கு. திங்ஸும் கீழே தர எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து பின்னாடி சைடு வந்திருக்கோம். இங்கே இருக்குல்ல இந்த ஆறு தான், நம்ம அங்கே ஃபால்ஸ் மாதிரி பார்த்தோம்ல பழைய ஆறு, அந்த ஆறு தான். அந்த பழைய ஆறு தான் இங்கே ஃபார்முக்கு பின்னாடியும் வருது. இந்த ஆறு தான் அங்கே தண்ணி நிறைய அணையிலேருந்து தண்ணி பேச்சுப்பாறை அணையிலேருந்துலாம் நிறைய தண்ணியெல்லாம் ஓப்பன் பண்ணாங்கல்ல, அப்போ அதில் வந்தது அந்த தண்ணி எல்லாமே இது வழியாக நிறைஞ்சு இங்கே வந்திருக்கு. ஃபுல்லாக இது மழை டைம்னாலே எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இந்த மாதிரி எப்போ வெள்ளப்பெருக்கு வரும் அப்படிங்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இது வந்து சைடில், இந்த சைடில் இங்கே போக முடியாது. எல்லாம் வெள்ளப்பெருக்கு வந்ததில் இந்த மரம் மட்டை தேங்காய் மட்டை அந்த மாதிரியெல்லாம் நிறைய இதாக இருக்குது, அதனால் அந்த சைடு எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்னு தெரியல. இனி உள்ள சரி பண்ணும்போது தான் தெரியும். இது வந்து பின்னாடியும் இங்கே இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா தெரியும், அங்கெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. ஓடு எல்லாம் நகண்டு போயிருக்கு. இந்த ஃபீடு ட்ரிங்கர் எல்லாமே நாங்கள் தொங்க போட்டிருந்தனால நிறைய போகலை. நிறைய ஃபீடர் வந்து தண்ணி அடிச்சிட்டு போகலை, இல்லைன்னா நிறைய இதையும் நிறைய காணாமல் போயிருக்கும் ஃபீடர் எல்லாம். அதுவும் கொஞ்சம் நஷ்டம் ஆயிருக்கும். ஓகே, பார்க்கலாம். எல்லாம் கடவுள் விட்டு வழின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட்டு தாண்டி போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஹோம் மேக்கர் லூரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் அண்டு லைக்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.